நான் யார் என்ற விவரத்தை சொன்னா ஐயா விட்டு முதல் போயிருக்குரியது. சரி, வந்தது நீங்க, நீங்க யாருன்னு முதல் சொல்லுங்க. உங்க அப்பா விட்டு முதல் போயிரும் சொன்னீல. ஆமா, எதை வச்சு சொன்ன? எதை வச்சு சொன்னா ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு கேக்குறேன். நீ உங்க அப்பா விட்டு முதல் போயிரும். ஆமா, எதை வச்சு முதல் போயிரும்? எதை வச்சுட்டா வந்து யாரு வேற ஆளு வந்தாங்கன்னா முதல் போகத்தே செய்யும். அப்படி இல்லையில, என் வீட்டுல வந்து உட்காந்து சாப்பிட்டுருவாங்கண்ணா. எங்க அப்பா விட்டு போய் நான் யாருன்ற விவரத்தை சொன்னா என் தந்தையை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. தவம் இருந்தா என்ன ஆகும்? தவம் வேணும்ன்றதை கொடுத்துருவாரு. கொடுத்தா இவள் தந்தையின் பலமாகப்பட்டது குறைஞ்சிரும். அவ முதல் போயிருதுல. அப்ப நான் சொன்ன காரணமா இருக்கு, நீ என்ன காரணத்தினால சொன்னீங்க? நான் என்ன காரணம் வச்சுட்டா எங்க அப்பா ஏற்கனவே ஒரு 4 லட்சம் வரைக்கும் சேர்த்து வச்சிருந்தாரு. யார்ட்ட? வீட்டுல. சரி, வந்தாலும் ஒரு ஆள் விருந்தாடி வந்தது மாதிரி வந்தேன். கூப்பிட்டு வச்சு ஜோர் ஓட்டம் ஜோர் ஓட்ட தண்ணி மந்துட்டு வரதுக்குள்ள பீரோல இருந்த காசை பூரா தூக்கிட்டு போயிட்டான். வச்சிருந்த முதல் உன்னோட சேர்ந்தவனா இருப்பான் போல. அத்தல வித்தல சுதல தராதல மகதல ரசதல பாதால பூலோகம் போர்லோகம் சொற்கலோகம் யமலோகம் ஜனலோகம் மகாலோகம் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய 14 உலகங்கள் சென்று வரக்கூடிய தன்மை படைத்தவன். இப்ப நீங்க சொன்னீங்களே, இது பூரா தேமலுக்கு போடுறதா இல்ல சிறங்குக்கு போற மருந்தா? நான் முட்டாப்பல அறிவு இருக்கா? அதெல்லாம் என்ன சொன்னீங்களே, 14 உலகங்கள் சென்று வரக்கூடிய தன்மை படைத்தவன். 14 உலகங்கள். உங்க பேர் என்ன? நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம். நாதம் ராகம் தாளத்திற்கு சொந்தக்காரனையா? நானே பேரு நாரதா என்று அழைப்பார்கள். நாரதரா? ஆமாயா. நீங்க தானா? ஆமாயா. உண்மையிலேவா? கண்டிப்பாக. என் சாமி, என் தெய்வமே, அந்த ஐயனார் கண்ணை காட்டிட்டே இவ்வளவு நாளா? உண்மையிலேயே? சரி, நான் பார்க்கணும் பார்க்கணும்னு இருந்தேன் சாமி. இன்னைக்குதான் உங்களை உயிரோடவே நல்லாசி வழங்கினேன். அது என்ன உயிரோட பாக்குறது? இல்ல, இதுக்கு முன்னாடி ஓவியத்திலே வரைபடத்திலையும் பெரியவர்கள் பேச்சாளர்களையும் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். இன்னைக்குதான் நேரில் பாக்குறேன். நல்லாசி வழங்கினேன். வாழ்க வாழ்க. அப்போ இங்க என்ன விளைய வந்தைய? கழகம், கழகம் என்று இந்த உலகை வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். கழகமா? ஆமாயா. சந்தோஷமா இருக்கிற இடத்துல சண்டையில் தூட்டு போயிருது. கழகம் இருந்தா தான் நியாயம் பிறக்கும். இல்லைன்னா பிறக்குமா? கழகா? ஆமாயா. நன்மையில முடியுமா? கண்டிப்பாக. நாங்க கம்ப கொண்டு சண்டை ஓட்டா அதை தெம்பால் சுட்டி காட்டுவேன். கல்ல கொண்டு எரிஞ்சா அதை சொல்லால் புரட்டி அடிப்பேன். கோவம் கத்தியை கொண்டு கூட குத்துவான். அதை புத்தீபத்தை செயல்படுத்த வேண்டும். அதை காட்டிலும் கோவம் அதிகமான அறுவாழ்த்த வெட்டும். அறிவு இருக்கு பத்தியா? அறிவின் அதை புரட்டி அடிக்க வேண்டும். எங்களுடைய சண்டை வந்து மேலூர் போலீஸ் ஸ்டேஷன் போனாத்தே முடியும். அந்த உங்க தலையெழுத்து அந்த இடத்துல என்ன அப்படின்னா, அறிவாளி அறிவாளி இருக்க பத்தியா, கல்வி செல்வ வீரம். அந்த இடத்துல யாருக்கு வேலை அப்படின்னா, உங்க வேலை என்ன அப்படின்னா, செல்வா இருக்கக்கூடிய ஏவி விட்டுருவான். படிச்சுட்டு யாரு செல்வா இருக்கக்கூடிய வீரம் வீரத்துல சரி சொல்லிருவேன். பணத்தை கொடுத்து அவனை அடிச்சிருவா. அவன் ரொம்ப படிச்சான்னு சொல்லி ரொம்ப மண்டையா பேசிட்டு தெரியுறேன். அவனை அடிச்சிருவான்னு சொல்லிருவேன். அடிச்சிட்டு வந்து கடைசியில இங்க வேண்டிய காவல்துறை அதிகாரிட்ட அங்க வந்து செயல்படக்கூடியது யாரு? யாரு வழக்கறிஞர் படித்தவர்கள் தான். அப்ப கல்வி என்று சொல்லக்கூடியதான் முதலிடம். சரி, என்ன அப்பேற்பட்ட கல்விக்கு அதிபதியான யாரு அப்படின்னா, என்னோட அன்னையாகப்பட்டவன். உங்க அன்னை? அம்மா. ஆமாயா. கல்விக்கு அதிபதி? ஆமாயா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல எவ்வளவு வாக்குறாங்களா இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல எவ்வளவு வாக்குறாங்களா? இல்ல கல்விக்கு கலைவாணி என்று அழைப்பார்கள். கலைவாணி மயனும் மொசரையும் பாரு. ஆயக்கலை 64 சொந்தக்காரி தட்டுவாணி. உன் ராவில் குடியிருக்கக்கூடியவள். ஏன் நாவில் இருக்கிறதுக்கு இதான் மாட்டுத்தாவணி கக்குசாண்டி வைக்கிறேன். என்ன ஒவ்வொரு மனிதனும் என்ன அப்படின்னா, கலைவாணி சரஸ்வதி ஆயக்கலை 64 சொந்தக்காரி. நீ பேசணும்னா உன் ராவில் இருக்கக்கூடியவள். நான் பேசுற காரணம் உங்க அம்மா தான். ஆமாயா. உண்மைதானே? ஆமா. இப்பதான மாடு வந்து தானா வந்து வலையில என்ன? அப்ப வந்து பேசுறது காரணம் உங்க அம்மா. ஆமாயா. எல்லாரும் பேச வைக்க உங்க அம்மா தானே? எங்க அம்மா தான். ஒரு சில ஊர்கள்ல ஒரு சில வீட்டுல ஒரு சில நபர்கள் வாய் பேச முடியாத ஊமையா பிறந்துடுறாங்களே, அப்ப என்ன உங்க அம்மா லீவ்ல இருந்தாங்களா? அப்படி ஒரு சில பேரு ஒரு சில ஊர்ல ஒரு சில நபர்கள் வாய் பேச முடியாம இருக்காங்க, ஊமையா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்க? அவன் அவன் செய்யக்கூடிய வினைகள் என்ன? நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சா தீமை தான் கிடைக்கும். திணைய விதைச்சா திணையா இருப்பேன். வினைய விதைச்சா வினையத்தான் இருக்கணும். உப்பு திண்டவே தண்ணி குடிப்பேன்.
அப்படி இத சொன்னது யாரு அப்படின்னா கண்ணனாகப்பட்டவர் யார பார்த்து திரியோதனனை பார்த்து சொன்னாரு. அப்படி அவன் அவன் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து அமையும். ஏன்னா அவங்க அப்பா வந்து எத்தனை பேர் நாக்காருத்தனும், சரி எத்தனை பேரை கெடுத்தானோ, அதனாலதான் பிள்ளைகளை பாதிக்கும். பெற்றோர் செஞ்சது பிள்ளைகளை பாலி பாதிக்கும். முன்னோர் செய்வது ஆமா பின்னோரை தாக்கும். ஆமா கண்டிப்பாக பின்னோரை பாதிக்கும் என்ற காரணத்தினாலதான் ஒரு சில வீட்டுகள்ல ஒரு சில பேர் ஊனமா இருப்பாக வாய் பேச மாட்டாங்க. ஆமா அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. உங்க அப்பா என்ன வேலை பார்க்கிறாரு? படைப்பு தொழில். படைப்புண்டா வைக்க குளமா கள்ள கூடியா? ஏய் படைப்புன்னு சொன்னே இல்ல, படைப்பு தொழிலியா? படைப்பா? ஆமாயா. படைப்புண்டா வெளிநாடு போயிட்டாரா? அதாவது ஆற்றிலே ஒரு ஊற்று தோண்டி அதிலே ஒரு மண் எடுத்து அன்னைய அண்டத்துல போட்டா இப்பறத கண்டத்துல நீ முண்டாவா பறக்க முடியும். தெண்டத்துக்கு ஒழிக்கிறது உங்க அப்பன், சரி முண்டமா கிடக்காது நீ, புரியுதா? அப்ப ஏற்பட்ட தன்மை படைத்தவன் யாரு அப்படின்னா வந்து ஏகப்பட்டவர் உங்க அப்பா. ஆமாயா. அப்ப வந்து ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து செஞ்சிருந்திருக்காங்க. அப்படி சொல்லுங்க, அதே என்னட்டு பார்த்தேன் தெரிஞ்சு செய்யறது எங்க அப்பன், தெரியாம செய்யறவன் உங்க அப்பன். அது எப்படி எனக்கு புரியவிடலையே. என்ன இதே பூலோகத்துல சரி ஒரு ஜீவராசி 10 கால் 3 தலை 6 காது 6 கண்ணு அதே மாதிரி 4 நாக்கு கொண்ட ஒரு ஜீவராசி இருக்கு. அது யார் படைச்சதுன்னா உங்க அப்பா தான் படைச்சாரு. அது அப்படி ஒரு உயிரமே இல்ல. இருக்குங்க இல்லன்றல்ல, இருக்குங்கற இல்ல. சரி நீ யாரு? நான் யாரு இருக்குல்ல? இருக்கட்டும், கேட்ட கேள்விக்கு பதில் வர்றேன். சும்மா 4 பாட்டு நீ என்ன என்கிட்ட கேள்வி கேக்குறது? 4 பாட்டை படிச்சுக்கிட்டு நாராயணா என்னைய போட்டுக்கிட்டு ஏராயணா 200 ரூபா அம்பளிப்பு வாங்கினாப்புல விட்டுட்டு போக மாட்டேன். விஷயம் தெரியணும். நீ யாருன்ற விவரத்தை சொல்லு. நான் யாருன்னு இருக்கட்டும், 10 காலு உன்கிட்ட பேசணும் அவசியம் இல்ல. நீ யாரு இங்க பேசி மிச்சம் கொண்டு? நீ யாருன்ற விவரத்தை சொல்லு. பேசி மிச்சம் கொண்டு போயிட்டு அங்க போங்க. ரெண்டாவது நீ யாருன்ற விவரத்தை சொல்லு. நான் யாரா இருக்கட்டும், நீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. திருப்பி கேட்டா பதில் சொல்லுவியா? சொல்லணும்லண்ணே. திருப்பி கேட்டா பதில் சொல்லுவியா? திருப்பி என்ன அதுக்குலாம் அசட்டால் நான் கிடையாது. புக்கு 1700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். எவ்வளவுக்கு? 1700. மதுரை மீனாட்சி வாங்கினா? எங்க வாங்கினா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல. படிக்காம தேர்றதுக்கு வர கிடையாது, சும்மா ஒடிச்சுக்கிட்டு. அதுக்குலாம் வேற ஆள் ஒரு வாங்கிட்டு வச்சுக்கிறேன். சரி ஓன்ட்ட கேக்குறேன், என்னடா கணக்கு? அதுக்குலாம் நம்ம வந்து லேசுபட்டா. கோமாளி வேஷம் போட்டது யாரு? போட சொன்னது யாரு? கோமாளி வேஷம் போட்டது நான் தான் போட்டேன். போட சொன்னது எங்க அப்பா போட சொன்னாரு. நான் வாட்டுக்கு பள்ளிக்கூடம் போய்க்கிட்டு வாடா பப்புனுக்கு போடுறான்ட்டு கூட்டம் தாரு. முதல் முதல்ல கோமாளி வேஷம் போட்டது யாரு? முதல்ல போட சொன்னது எங்க சித்தப்பாங்க. அவர் வந்து இந்த ஒண்ணே இல்லையா? முதல் முதல்ல கோமாளி வேஷம் போட்டது யாரு? அதான் போட சொன்னது யாரு? எங்க ஐயா தான் போட்டாரு. பக்கத்தூர் நாடகத்துக்கு போயிருக்காரு, மேலூர் பக்கத்து. அவர் முதையா? அதுக்கு முன்னாடி யாருமே போடலையா? அதுக்கு முன்னாடி தெரியாது, எங்க ஐயா போட்டாருன்னு சொன்னாங்க. முதல் முதல்ல யாரு போட்டது? முத முதல்ல போட்டது. அது வந்து நான் சொல்றேன், நான் கேட்டதுக்கு பதில் வரணும். நீங்க என்ன கேட்டீ? 10 காலு சரி, 3 தலை 6 கண்ணு 6 காது 6 காது 4 நாக்கு அதுலதானே இடிக்குது. 3 வாலு ஜீவராசி இருக்கு. உங்க அப்பா படைச்சது இல்ல. நீங்க சொன்னக்கூடிய கதை என்ன அப்படின்னா, ஒரு ரூபம் ஒரு உருவத்துல வந்து 3 அப்படின்றப்ப 3 நாக்கு தான் இருக்கணும். ஆமா. அப்ப அந்த இடத்துல 4 நாக்கு வருதுன்னா இருக்குல்ல,
அப்ப அதுல கதை இருக்கு இருக்கு இருக்கு. அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் படிக்கணுங்கிறது, அதுக்குத்தான் படிக்கணும். ஆமா நிறைய படிச்சிருக்கீங்க, படிக்கணும். வந்தோம்னா நல்ல சாப்பாடு, நல்லா தானே சாப்பிட்டீங்க? நல்லா தான் சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டீங்க? நல்லா சாப்பிட்டு. இதுல எப்படி மட்டனா எல்லாமே போட்டாங்க, ஆட்டுக்கறி கூட்டு கொண்டு வாங்க. நம்ம சாப்பிட தெரிஞ்சிருக்கல, போட்டாங்கல்ல. இந்த சோத்தை தானே திண்ட, அப்ப என்ன வேற என்னத்தையும் திண்டையா? இந்த வேலை இருக்க கூடாது, நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. போய் சங்கத்துல ஒய்கிட்டு அப்புறம் போய் என்ன போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, 20,000 அவதாரம் போடுவாங்க. நீ கேட்டதுக்கு பதில சொல்லியா? பதில சொல்லிட்டு மத்த வேலை வர கேட்க மாட்டேன். கண்ணீர் தொடங்கிய கண்ணீர் எனக்கு எதுக்கு கண்ணீர் வர? ஒரு கேள்விக்கு இங்க பயம்னா என்னன்னு தெரியாது. என்னண்டா அப்புறம் சொல்லுங்க. அதாவது ஒரு விவசாயி ஏறு போட்டி விழுக போறான். அப்ப என்ன என்ன ரூப மோனில் ஒன்னு எப்படி? மூன்று தலைகள், இரண்டு மாடு, ஒரு மனிதன். மூணு தலை. மூணு தலை. அப்ப மாட்டுக்கு இரண்டு கண்ணு, இரண்டு மாட்டுக்கு நாலு, மனிதனுக்கு ஒன்னு. ஆறு கண். ஆறு கண்ணு. அதே போல ஆறு காது. சரி. ஆறு காது. காது கை. அதாவது கைகள் இரண்டு. சரி. கைகள் யாருக்கு இருக்கு? யாருக்கு? யாருக்கு? மனிதனுக்கு. மனிதனுக்கு இருக்கு. அதே போல கால் எத்தனை? எத்தனை கால் சொன்னீங்க? 10 கால் சொன்னேன். 10 கால். ஆமா. அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் நீங்க. 10 கால் தான் இல்ல, கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். கொஞ்சம் யோசிச்சுல நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாட்டி போங்க. அப்படியா? கேட்டு தெரிஞ்சுங்க. என்ன மாதிரி? அதாவது உங்கட்டையா கேள்வியே கேட்க தெரியல. 10 கால்னு சொன்னேன், நான் கையும் சொல்லல. 10 கால் என்ன அப்படின்னா, மாட்டுக்கு இரண்டு, மாட்டுக்கு நாலு நாலு, 8 கால். சரி. மனிதனுக்கு இரண்டு கால். அவன் கொண்டு போனா பாத்தியா மேக்காலு, அது ஒண்ணு. வாய்க்கால் இருக்கு பாத்தியா? ஆமா, அது ஒரு கால். அப்ப ஆக மொத்தம் எத்தனை கால்? 10 கால். 10 கால். நான் கேட்டது 10 கால். 10 கால் நடக்க கூடியது, ஆனா இருந்தது மேக்கால் வாய்க்கால். சரி, அது ரெண்டு இருக்கு கணக்கு. அந்த நாக்கு எத்தனை நாக்கு? நாக்கு, நாலு நாக்கு. மனிதனுக்கு ஒன்று. சரி. மாட்டுக்கு இரண்டு, இரண்டு மாட்டுக்கு இரண்டு. அதே போல கலப்பருக்கு பார்த்தீங்களா, ஏறு பூட்டக்கூடியது. ஆமா, அதில் நாப் இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? ஒழுக முடியும். ஒழுக முடியும், அது ஒரு நாக்கு. ஆக மொத்தம் எத்தனை நாக்கு? நாலு நாக்கு. நான் பதில சொன்னல, இருங்க பதில சொன்னல. இருங்க, மூணு வாளுண்டேன், அதுக்கு பதில் வரணும். மூணு வாளா? மாட்டுக்கு இரண்டு வாளு, இரண்டு மாட்டுக்கு இரண்டு வாளு. சரி, இன்னொரு வாளு என்ன? அவனை கையில் இருந்த சாட்டை. சரியா? சாட்டை இருக்கு பாத்தீங்களா, அது வாளு. என்ன வாள் இருக்கு பாத்தீங்களா? வாள்னா என்ன? அவனை கையில் இருக்கக்கூடிய கத்தி என்று சொல்லக்கூடிய வாள் மட்டுமல்ல, சாட்டை இருக்கு பாத்தியா, அதுக்கு வாளு என்று ஒரு பொருள். சரி, அந்த நாக்கு விஷயத்துல நல்லா நிக்கிறீ. ஆமா, அந்த நாக்க ஒரு தடவை நீட்டுங்க பாப்போம். நாக்க நீட்டே. நீ ஏற்கனவே வந்து மாட்டாசுபத்திரி வாழ பாத்தீங்களா? கோமாளி வேஷம் போட்டது யாரு போட சொன்னது? கோமாளி வேஷம் போட்டது யார் யா? ஆரம்பத்துல கேட்டீங்கன்னா பெருமாள் போட்டாருங்க. பெருமாள். ஆமா. யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. எங்க போட்டாரு? எங்க போட்டாருன்னா அவங்க ஊர்ல போட்டிருக்காரு. போட சொன்னது யாரு? போட சொன்னது அவங்க சொந்தக்கார சொல்லி. சொந்தக்கார யாரு? சொந்தக்கார தான், அவங்க அப்பா கூட பிறந்தவங்க. நெருக்கி வந்துட்ட. ஆமா, நெருக்கி பக்கத்துல வந்துட்ட. போட சொன்னது யாருன்னா நான் தான் போட சொன்னேன். நாராயணாபயம் ஒரு வழி செய்ய வேண்டும், எமது மாமனை காக்க வேணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப அண்ணன் கோமாளி வேஷம் போட்டு வர்றாரு. போட்டோ வந்து என்ன, அனைத்து மக்களும் சிரிச்சாக, அந்த தலையும் சிரிச்சது. அப்படி சிரிக்கும் போது என்ன ஆகுது? என்ன அப்படின்னா, அன்று யாகம் வளர்க்கப்பட்டது. அந்த யாகத்துல சோத்து சாப்பாடு இருக்கு பத்தியா, சாப்பாட்டு உருண்டை இருக்கு. அப்ப ஈசனாகப்பட்டவர் என்ன செய்தாரு அப்படின்னா, அந்த ஈசனாகப்பட்டவர் கையை மூடிக்கிட்டாரு. கையை மூடியவுடன் கையை கப்ப முடியுமா? வரல, கப்ப முடியாது. இப்படி மூடியவுடன் விரலை கப்ப முடியாது என்ற காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாப்பாட்டு உருண்டை இருக்கு பாத்தியா, அந்த உருண்டையை நோக்கி வருது. அப்படி வந்த காரணத்தினால என்னது, யாக குண்டத்துல போடுறாங்க என்னத்த, சாப்பாட்டு உருண்டையை. யாக குண்டலத்தில் போட்ட காரணத்தினால அந்த பிராவாக அபாலமாகப்பட்டது, அந்த யாக குண்டலத்தில் விழுந்து அழிந்தது. அத பிரம்மனுடைய ஆணவமாகப்பட்டது யாக குண்டலத்துல விழுந்து அழிஞ்சிச்சு. இதுதான் கோமாளி வேஷம் போட்ட காரணம். சரியா? இவ்வளவு அழகா பேசுற. ஆமா, ஒரு அறிவு இல்லாத அளவுக்கு பேசினாலும் ஒரு அறிவா பேசுற. அறிவு இல்லாம இருந்தாலும் ஒரு அறிவா பேசுற. யாருக்கு அறிவு இல்ல?
பொங்கல நான் அப்படி சொல்ல வர்றையா? தேவையில்லாதது என்ன? தேவையில்லாது மேடையில பேசல, கவனமா பேச. என்ன கவனம் இல்லாம பேசுறேன்? அறிவில்லாதுங்கிற யாருக்கு அறிவு இல்ல? இல்லையா, பார்த்தா ஒரு அறிவில்லாத ஜீவன் மாதிரி தெரியுது. யார? உங்களை பார்த்தா தான். சரி, ஏன்னா அறிவில்லாதவர்கள் யாராவது இருப்பாங்களா? ஏன்னா மரம் செடி கொடிகள் ஓர் அறிவு. ஆமா, ஊர்வன இரண்டு அறிவு, புழு பூச்சிகளுக்கு இரண்டு அறிவு. ஆமா, மீ அதாவது தண்ணீரில் வாழக்கூடியதுக்கு மூன்று அறிவு, பறவைகளுக்கு நான்கு அறிவு, பறவைகளுக்கு நான்கு அறிவு, மிருகங்களுக்கு அஞ்சு அறிவு, மனிதர்களுக்கு ஆறு அறிவு, ஞானிகளுக்கு ஏழு அறிவு, இறைவனுக்கு எட்டு அறிவு. என்ன இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. ஆமா, அப்ப அறிவு இல்லாத ஜீவராசின்னு சொல்றாரு, என்ன காரணத்தினால? கொஞ்சம் மாதிரி யோசிச்சீங்களா? என்ன காரணம்? நல்ல சாப்பாடு தானே சாப்பிட்டீங்க? நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டே இல்ல, என்ன ஆட்டுக்கறி கூட்டு வேணும் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டீல? ஆமா, அப்ப எதுக்காக இந்த கேள்வி கேட்டு கேட்டுக்கணும்ல? இவ்வளவு பேச முடியும், உள்ள மூணு சில்லற நாலு சில்லற எல்லாம் கிடக்கு அங்க வேசன கோபே பின்னாடி ஆங்கிலம். ஆமா, என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கல் தூண் மாதிரி நிக்கிற. சரி, அப்படி தூணாக தூணுக்கு வந்து அறிவு இருக்குமா? அது கல்லுதானே. என்ன தூணாக இருந்தாலும் அறிவு இருந்த மனிதன் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி தங்களை வந்து வந்து சிறப்பா தான் சொன்னேன். அடையப்பா. ஆமா, என்ன ஒரு கதவு இருக்குன்னா கதவுக்கு என்ன அப்படின்னா தூணாகப்பட்டது வேணாம். உண்மை கூட தூணாகத்தான் உங்களை மதிச்சு தான் சொன்னேன். சரி, நீங்க யாரியா? நான் வந்து யாரு கேக்குறீங்களா, என்ன பேரை கேக்குறீங்களா? தாங்கள் யாருன்னு கேட்டேன். நான் யாருன்னா எங்க அம்மாவுக்கு பிள்ளைங்க. நீ தான் பிள்ள. ஆமா, அதுக்காக சந்திரமோகனை சொல்ல முடியுமா? நீ யாரு அதை சொல்லியா? நான் இடத்துக்குரியவன். என்னது? இடத்துக்குரியவன். இடத்துக்கு உரியவன். உரியவன் அப்படி விவரமா பேசு. இந்த இடத்துக்கு உரியவன் நான். இந்த இடத்துக்கு பேர் என்ன? இடத்துக்கு பேர் வேள்விமலை சார். வேள்வி என்றால் என்ன? யாகம். யாகத்தை நடத்தக்கூடியவர்கள் உரியவர்கள், ரிஷிமார்கள். அப்ப உனக்கு என்ன? உனக்கு என்ன இந்த இடம்? உனக்கு என்ன அந்த இடம்? இடம் வந்து எங்க பேர்ல இருக்கு? பேர்ல? ஆமா ஆமா, காணாமே அங்க வச்சிருக்க. உள்ள வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கே? அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். நான் முட்டா போல அதை செய்யலாமா இன்னைக்கு? என்ன என்னத்தையே வச்சிருக்க முடியாது? அதே இடத்துக்கு அத்தாச்சி வச்சிருக்கேன். இடத்துக்குரிய அத்தாச்சி. ஆமா, இடத்துக்குரிய அத்தாச்சி. ஆத்தாடி நீங்க என்ன அண்ணன் ஐய எங்க குடும்பத்துல சண்டையில் தூர மாதிரில இருக்குது. அப்ப இடத்துக்குரிய ஆதாரத்தை வச்சிருக்கீங்க. ஆமாங்க. என்ன ஆதாரம் என்பது இருக்கலாம், ஆதாரம் இல்லைன்னா அற வாழ்க்கை அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா ஆதாரம் என்பது இல்லைனில் அற வாழ்க்கை. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இடத்துல வந்து என்ன பண்றோம்னா வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க பேர் என்ன? என் பேரு வந்து வச்ச பேர். என்ன வச்சாங்க? பேருதே வச்சாங்க. எதுல வச்சாங்க? வாயில வச்சாங்க. வாயில வச்சாங்க. அப்ப பிறக்கும் போது என்ன தூக்கி வச்சாங்க? பிறக்கும் போது வந்து சீனி தண்ணி வச்சாங்க. அதுக்குரிய பேர் என்ன? அதுக்குரிய பேர் சேன தண்ணிங்க. அப்ப வாயில என்ன வச்சாங்க? வாயில வந்து சீனி தண்ணி தொட்டு வச்சாங்க. முறையான பேச்சு பேசணும், நாட்டு அதாவது நாட்டுக்கு மக்களுக்கு புரியுற மாதிரி. அப்ப வாயில என்ன தூக்கி வச்சாங்க? வாயில வந்து சீனி தண்ணியை தான் தொட்டு வச்சாங்க. அப்புறம் எலும்பச்சம்பல் சக்கரை. இப்ப வெண் சக்கரை. அப்ப என்ன அப்படின்னா கரப்பட்டி. புரியுதா? அதுக்கு பேர் என்ன? அதை சொல்ல. வாயில என்னத்தை வச்சாங்க? அதுக்கு பேரு வந்து எலும்பச்சம்பளம். கூட்டு வந்து லூச கூட்டு வந்து. நீ சரியான அதுக்கு என்ன பேரு அதை சொல்லு. பேரு வந்து சேன தண்ணி. எதுல வச்சாங்க? வாயில. வாயில என்னத்தை வச்சாங்க? சேன தண்ணி வச்சாங்க. வச்சுட்டாங்க. ஆமா ஆமா, அதனாலதான் இப்படி பேசுற. ஆமா. சரி, உங்க தாய் பேர்? என் பேரு சொல்லவா வேணாமா? யாரு? என் பேரு கேட்கல. அதுக்குள்ள கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லியா? என் தாய் பேர் வந்து அவங்க அப்பா வச்ச பேர். அதே என்ன பேரு? அதே கூப்பிடுற பேர். என்ன கூப்பிடுவாங்க? இந்த ஆதார் அட்டையில கூட இருக்குல்ல, அதத்தான். அதானே என்ன இருக்கு? பேருதே இருக்கு. அதான் சொல்லு. அதே எல்லாரும் கூப்பிடுற பேரு. அப்ப சொல்ல மாட்ட. பேசுங்க. தாய் பேர் என்ன? தாய் பேர் தான் அவங்க அப்பா வச்சவர்னு சொன்னேன். சரி, தந்தை பேரு? அது வந்து அவங்க அப்பா வச்சவர். இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். காவல் காக்கறிய? ஆமா. அப்ப பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை இல்ல. இல்லையே, பொம்பளை பிள்ளை மாதிரி தெரியுதே. இல்ல இல்ல, ஆம்பளைங்க. இல்லையே, அப்படி தெரியலையே. எவ்வளவு பெரிய மீச இருக்கு, வரைஞ்சிருக்கிய. ஏன்னா நீங்க சொல்றது வாசித்த வந்தேன்.
வரைஞ்சிருக்கோம்னா ஊர்ல கும்பலை வசம் போடாட்டி உப்பு பாக்கெட் வாங்குறது கூட காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதை எடுக்க வேண்டி வருது. ஏன் சொல்லணும்ல அப்படி இருக்கு, நான் என்ன பண்ண சொல்றேன் இந்த இடத்துல நீ பொம்பளைன்னு நான் சொல்றேன். இது என்ன ஊரறிய இத்தனை பேர் சபை முன்னாடி உட்காந்துருக்காங்க, இத்தனை பேருக்கு முன்னாடி நின்றுகிட்டு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிற முடியும்? நீ வந்து பொம்பளை பிள்ளைன்னு நான் இப்ப சொல்றேன். ஆம்பளைங்க, நான் நிரூபிச்சுட்டு உள்ள வரேன். அதை எப்படி நிரூபிக்க? அடுத்தால சந்திக்கிறக்குள்ள நான் நிரூபிக்கிறேன் நீ பொம்பளைன்னு. சரி, அதையும் பாப்பமே. சரி, உங்களுடைய நாமம் என்ன? என்னுடைய பேர் வந்து வீரத்தேவன். வீரத்தேவனா வேறத்தவனா? வீரத்தேவன். வீரத்தேவன் உணவுக்கு என்ன, சோத்துக்கு என்ன பண்ணுங்க? சோத்துக்கு இது பண்றான். சாப்பாட்டுக்கு என்ன? சுப்பிரமணிய கடவுளை வந்து வேண்டுறவங்க அவர் எங்களுக்கு வழிபடுறாரு. வழிபடுறாரு. ஆமா. அப்ப அருந்தக்கூடிய உணவு என்ன? அருந்தக்கூடிய உணவு எல்லாம் சாப்பிடுறீங்களா? எல்லாம் சாப்பிடுவோம். சோறு சாப்பிடுறீங்களா? உங்களுடைய குலவழக்கப்படி என்ன சாப்பிடுறீங்க? குலவழக்கப்படி தேனும் திணைமாவும். தேனும் திணைமாவும் இங்க வந்து வர்றதுனால சாப்பிடுறீங்க? ஆமா. அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடுவீங்க? அதுக்கு முன்னாடி கருப்பட்டி பால் குடிச்சோம். கருப்பட்டி பால். சரி, இருக்கட்டும். உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் வந்து நம்பி மண்ணை. அம்மா பேரு? நங்கை மோகினி. இங்க வர காரணம் காவல். ஆமாங்க. அப்ப குலவழக்கம் என்ன? குலவழக்கம் காவல் காக்குறது. குலவழக்கம் காவல் காக்குறது. ஆண்களுக்கு என்ன, பெண்களுக்கு என்ன? உழுது பயிரிடுவது ஆண்களுடைய வேலை. உழுது பயிரிடுவது, பயிரிடுவது ஆண்கள் வேலை. ஆமா. அப்ப பெண்களுக்கு காவல் காக்குறது. பெண்களுக்கு காவல் காக்குறது. ஆமா. அப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் வந்து அவங்களுக்கு காவலா வந்திருக்கேன். இந்த சோழி எல்லாம் இருக்கும் கேட்டதுக்கு பதில் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அவங்களுக்கு காவலாத்தான் வந்திருக்கேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? காவலுக்கு வந்திருக்கேன். காவலுக்கு வந்திருக்கீங்க. அப்ப பருவமடைந்த பெண்கள் காவலுக்கு வருவது வழக்கம். ஆமா. அப்ப நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்கன்னு நீங்க பொம்பளை தானே? பொம்பளையே வந்திருக்காங்க. சரி, அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நான் வந்திருக்கேன். அப்ப நீங்களும் பொம்பளை? ஐயையே, இத சொல்லலையே. இத நீங்க சொன்னீங்களா? சொல்லலையில. பெண்களுக்கு காவலுக்கு வருவது ஆண்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லல. நீங்க எங்க அம்மா வரும்போது சொல்லிட்டே விட்டுச்சு. என்ன சொல்லி விட்டுச்சு? கனவுல ஒரு மாதிரியா சொப்பனம் தட்டுதுரா. என்ன தட்டுச்சு? நாடகத்துக்கு நீ போக வேணாம்டான்னு. ஏத்தா போயிட்டு வரேன், ஏத்தா போயிட்டு வந்தேன்னா ஒரு 3000 காசு வரும், நீ அதை கிடக்கணும் பாக்குறேன்னு சொன்னேன். சொல்லவா அப்பத்தான் எங்க ஆத்தாவை சொல்லிச்சு போறது. சரி, ஒரு 2 மணிக்கு மேல ஒரு ஆளு முன்னாடி தூக்கு சட்டியை தொங்க விட்டுக்கிட்டு, தூக்கு சட்டியா கொஞ்சம் அரல் ஊசி மாதிரி வந்து நின்று பேசுவான். கொஞ்சம் குண்டக்க மடக்க எனக்கு மடக்க பேசுவான். நீ வாடுக்கு கோவப்பட்டு கையில இருக்கு என்ன செய்கிறார்கள்? தங்கச்சி. சரி, இன்னொன்னு தங்கையை சந்திக்கலாமா? தங்கையை சந்திக்கிறீங்களா? ஆமா. தங்கச்சியை சந்திக்கணும்னா ஒரு 250 ரூபா செலவாகும். என்ன 250 ரூபாயா? பிளாக்ல 200 ரூபா வருது. கப்பு தண்ணியோட ஒரு 15 ரூபா கள்ளப்பாய், ஒரு கோல்டு பெற்ற ஒரு பையன். புத்திய மாற்ற முடியுமா? சரி, உன் தங்கையை சந்திக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஏன் உனக்குன்னு ஒரு ஆளாயா? என்னங்க குப்பையில இருந்து கொட்டாச்சியே கோர்த்துக்கிட்டு கிடைக்கல, எனக்கு ஒரு ஆள் இருக்கக்கூடாது? ஏன் கொட்டாங்குச்சி கிடக்குனா அது திறமை இருக்குது. ஆனா உங்களுக்கு அந்த திறமை இருக்கா? அப்புறம் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? பொம்பளை மாதிரி தெரியுது. லேசா திரும்பி மட்டும் குனிங்கல, பொம்பளை மாதிரி தெரியுது. சரி, அழைத்து வா, நல்லாச்சு வரைய பார்த்தா சப்பட்ட. எதற்காக என்னை அழைத்தாய்? நம்ம இடத்துக்கு. நம்ம இடத்துக்கு? மேலோகத்துல இருந்து. மேலோகத்துல இருந்து பிரம்மாவை தூக்கி போட்டு குத்துறவர் வந்திருக்காரு. பிரம்மாவை குத்தினரோ இங்க வந்துட்டாரு. பிரம்மா புத்திரர். பிரம்மா புத்திரர். ஆமாமா. எப்படியோ ஒரு வாரிசு வந்தா சரிட்டு. நானும் 25 வருஷமா உருட்டுற பெறட்டு. ஒரு வழியுங்க உருட்டு பெற்ற ஒண்ணுறா. எங்களுக்கு என்ன வேலை? நான் தான் சாமிகிட்ட குத்திக்கிட்டு இருக்கேனே, நீ அங்கன மயில புடுங்க வந்த, நீ சேர்ந்து குத்துறது. சாமி ஏற்கனவே விறகு வெட்டினவரு, விறப்பா குத்துவாரு. நல்லா விறப்பா குத்துவாரு சாமி. என்னை அப்படியே உங்களை அழகுல வரணும். நல்லா ஆசி வளங்க சாமி.
நானும் வாங்கிருக்க விரகத்தில் எவ்வளோ வந்திருக்க தோப்புக்குள்ள போகணும்னு போக இவ சொல்லையில என்ன செய்ய எங்க தான் போய் சொல்லுவேன் பல்லா இழிக்கிறவ தொல்லா கொடுக்கிறவ பல்லா இழிக்கிறவ தொல்லா கிடைக்கிறவ Thank you.
தேவாலயம் பஸ் ஸ்டாண்டு என்னத்தா எதற்கு அழித்தி நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து நாரத மகரிஷி வந்திருக்காரு. வரவேற்கணும் உலகத்தின் வாயிலாக துவக்கி இறுதியில் நலமாகவும் பலமாகவும் முடித்து வைக்கும் சதுரமிக்க மக அனுபவரே வருக வருக. உலகத்தில் உயிர்களை படைத்த ஒவ்வொன்றிற்கும் மிதினும் பகுப்பளிக்கும் பர பிரம்மதேவரின் அருண் தவ புதல்வரே வருக வருக. நாங்கள் கானகத்தில் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கும்போது தாங்கள் வந்திருந்தால் குறிஞ்சிப்பண் முழங்க கோலாகலமாக உங்களை அருமையாக அற்புதமாக வரவேற்றிருப்போம். இருந்தாலும் நாங்கள் இருப்பது அந்த கானகத்திலே நாங்கள் ஏற்படுத்தும் இந்த எளிய வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எங்கள் நாடு வாழ நாட்டு மக்கள் வாழ மொழி வாழ குலம் வாழ யாமும் வாழ வாழ்த்தியிட வேண்டும். மகிழ்ச்சியை வாழ்த்தியிட வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் எனக்கு கர்ணாமிரத சுவையை தந்தனதாய சுவாமி. மூவுலகம் சுற்றி வரக்கூடிய நாரத மகரிஷி நீங்க, ஏன்னா அறிந்தது அறியாதது தெரிந்தது தெரியாதது உங்களுக்கு தெரியாததே கிடையாது. இந்த அடியனுக்கு மறுபிறவின்னு ஒண்ணு இருந்தா ஒரே ஒரு சின்ன வர வேணும் சார். என்ன வரம்? மறுபிறவின்னு ஒரு பிறவி இருந்தால் எனக்கு சரி, என்னுடைய பிறவியா சரியா என்னைய பாம்பா படைங்க, இந்த பிள்ளைய புத்தா படைங்க, உள்ள போயிட்டு போயிட்டு வர்றது மாதிரி. ஏண்டா நீ மட்டும் உயிர் இருக்க ஜீவனை அந்த புள்ள உயிர் இல்லாத ஜீவனை படைக்கணுமா? சரி அறிவு இருக்காயா சாமி? என்னம்மா நீ கேளுமா, வேணும்ன்றதை நீ கேளுமா, இந்த பையனை வச்சு நீ என்ன வேணாலும் கேளுமா, ஒரு பிரயோஜனமே இல்லை. நீ கேட்டுக்குமா? அதான் சாமி நான் கேட்க போறேன். இந்த பையனை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. சரி யாருனாச்சும் இருந்து எனக்கு அமைச்சு விடுறது ஒரு கம்பெனி. இந்த நாரதன் போக வேணும்னா குட்டி நாரதரை வீட்டுக்கு கொண்டு வா. நல்லாட்சி வளையன் சென்று வாருங்கள். ஆகியாலே கந்த கடவுளுக்கு மேல் எவ்வித குறையமின்றி ஈரல் 14 உலகங்கள் எழுந்து வணங்க மலவிற்கு பூச்சி போட்டோடும்
மிஞ்சியோடு வாழ்க வாழ்கவன மனப்பூர்வமாக வாழ்த்தி மண்ண தொட்டு கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கம். உணர்ந்தவராக இருந்தாலும் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா,
நீங்க எங்க போனாலும் சும்மா போக மாட்டீங்க. சண்டைக்கு தானே போவிய? சண்டைக்கு தானே போவிய? நான் சண்டைக்கு போக மாட்டேன். ஏன் சண்டை எழுத்து? நான் எப்படி ஆளு தெரியுமா? எப்படி ஆளு? அதாவது வம்பு சண்டைக்கு போக மாட்டேன். சரி, வந்த சண்டைக்கு விடவே மாட்டேன். பாப்பா முடிய ஆஞ்சு விடாம பாப்பா. அதனால அப்படி என்றால் நாடு? நாடு தொண்டை நாட்டின் மலைநாடு. ஊர்? ஊர் சிற்று. நிலம்? நிலம் குறிஞ்சி நிலம். தந்தை பெயர்? தந்தை பெயர் நம்பிராசன். தாய் பெயர்? நங்கை மோகினி. உடன் பிறந்தது? உடன் பிறந்தோர் கிடையாது, என்னை எடுத்து வளர்த்தார்கள். எடுத்து வளர்த்ததில் என்ன, எனக்கு அண்ணன் ஏழு பேர். கவனமா தான் இருக்க, ஒரு முடி பிடிக்கலாம். கவனமா இருக்க, காரியத்துல கண்ணா இருக்கணும். தங்களுடைய திருநாமம்? திருநாமம் வள்ளி. வள்ளி. அடைந்திருக்கக்கூடிய பருவம்? அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். இங்கு வர காரணம்? இங்கு வர காரணம் காவலுக்கு. என்ன காவல்? என்ன காவல்? திணைக்காவல். திணைக்காவல். திணைக்கு எதற்காக காவல்? திணைக்கு காவல் வேணுங்க. என்ன, சும்மா வெறும் திணை விதைக்கல, கருந்திணை செந்திணை என்று இரண்டு திணைகள் விதைத்திருக்கிறோம். ஒன்று முருகப்பெருமானுக்கு, ஒன்று எங்களுக்கு. ஏமா திணைய விதைச்சிருக்கிய, திணைக்கு காவலுக்கு வந்திருக்கிய? ஏன் திணைய திணைய விதைச்ச பிறகு அதை பறியும் போது நம்ம திணேசு வந்து ஒரு சாக்குல வந்து பறிச்சு போட்டு போயிருவேன். அவனை அடிச்சு வர்றதுக்காக காவலுக்கு இருக்கீங்களா? அடிச்சுலாம் வரக்க மாட்டோம்ங்க. என்னுடைய தந்தையாருடைய கட்டளை என்ன தெரியுமா? ஆலோலம் சோ, ஆலோலம் சோ. அந்த பக்கம் என்ன பேச்சு? அப்ப ஆலோலம் சோன்னு சொன்னா ஆலோலம் சோ, ஆலோலம் சோண்டு ஓசையோடு விரட்ட சொல்லிருக்காரு. அது உயிர் சேதம் பயிர் சேதம் இல்லாம விரட்டுங்கன்னு சொல்லிருக்கிறாரு. திணையை யாரு பறிப்பா? திணையை யாரு பறிக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்காக காவலை? நாங்க வேலி போட்டுக்கிங்க, யாரும் உள்ள வர முடியாது. பறவைகள் வைத்து கொய்து விடாமல் இருப்பது. அப்ப பறவை அடிச்சு விரட்டீங்களா? அடிச்சுலாம் விரட்டலன்னு சொல்லி. பறவை அடிச்சு விரட்டலாமா? எனவே சொல்லால் அடித்துதான் விரட்ட சொல்லிருக்க, கல்லால் அடித்து விரட்ட சொல்லவில்லை. ஏன் பறவைகள் வந்து சாப்பிட கூடாதா? சாப்பிடலாம்ங்க. ஏன்னா நம்ம விவசாயிகள் போடக்கூடிய விவசாயத்துல இருந்துதான் தானியங்களை பொறுக்கி இந்த பறவைகள்லாம் உண்டு வாழக்கூடிய சூழல் என்பது இயற்கையில் இருக்கிறது. அப்படி இருக்கும் போது நாங்க வந்து பறவைகள் வந்து தானியத்தை உண்ணக்கூடாதுன்னு நினைக்க மாட்டோம். ஆனா ஒரு இறைவனுக்கு படைக்கக்கூடிய அந்த பொருள்ல எச்சில் படலாம். ஆனா எச்சம் படலாமா? எச்சில் படலாம்ங்க, எச்சம் படலாமா? அப்ப எச்சம் படக்கூடாது என்பதற்காக காவலுக்கு வந்திருக்கீங்க. ஆமா. அப்ப தங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். அப்ப பெண்களுக்கு எத்தனை வகையான பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அருவே, தெருவை, பேரிளம் பெண் என்று சொல்லக்கூடிய ஏழு பருவங்கள்ல 13 வயதை நிறைவடைந்த பெண்ணாகப்பட்டவள் மங்கை பருவம் உடையவள். ஏன்னா பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம் என்று சொல்லக்கூடிய ஏழு வகையான பருவம் தங்கள் அடைந்திருக்கக்கூடியது மங்கை பருவம். அந்த மங்கை பருவம் அடைந்த பெண்ணு காட்டுக்கு வரலாமா? ஏங்க, எங்க குல வழக்கம் அது? ஏன்னா மனிதனுக்கு ஆசைகள் இருக்கு. வரலாமா வரக்கூடாதாங்கிறது பெற்றோர் முடிவெடுக்கணும். நீங்க வந்து காட்டுக்கு வரலாமா வரக்கூடாதா, ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்க கூடாது. எங்க பெற்றோரே எங்களுடைய குல வழக்கம்னு இங்க அனுப்பியிருக்காங்க முருகப்பெருமானுக்கு திணை காவலுக்காக. அது எச்சப்படாம பறவைகள் வந்து எச்சப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க. பறவைகள் எச்சப்படக்கூடாதுன்றக்காக அனுப்பியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காவலுக்கு வந்தது யாரு? யாரு யாரு வந்திருப்பா இதுக்கு முன்னாடி காவலுக்கு? யாராவது வந்திருக்காங்களா? எங்க பரம்பரையில யாராவது பிறந்திருப்பாங்க. ஏன்னா நான் எடுத்து வளர்த்த பிள்ளை. சரி, எனக்கு அப்படிலாம் எதுவும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி காவலுக்கு வந்தது யாரு என்பது கிடையாது எனக்கு. நான் வந்து என் வள்ளி கிழங்கு அகழ்ந்தெடுத்த இடத்துல மான் வயிற்றுல பிறந்தேன்னு சொல்லுவாங்க. சரி, ஆமா அது சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது காவலுக்கு வந்திருக்காங்களா? அது அது எங்க தந்தையார் சொல்லவில்ல. சொல்லல இந்த விவரத்தை. என்ன அவருக்கு விவரம் இல்ல, நீ என்னத்த விவரமா இருக்க போற அப்படின்னு சொல்லி தரல. சொல்லி தரல என்னைய போக சொன்னாங்க, நான் வந்துட்டேன் அவ்வளவுதான். ஏன்னா மனிதனால் அடக்க முடியாதது என்ன? என்னது மனிதனால் அடக்க முடியாதது என்ன? மனிதனால் அடக்க முடியாது பசிதான். அது எப்படி? பசிய கூட அடைக்கிறலாம், பசிய கூட அடைக்கிறலாம். ஆனா மனிதனால் அடக்க முடியாது என்ன அப்படின்னு ஆசைதான்.
ஆசையை சொல்றீங்களா நீங்க? ஆமா, ஆசை வந்து மனிதனால மட்டும் கிடையாது. சரி, உலகத்தில் உள்ள எந்த உயிர்களுக்குமே ஆசைப்பட்டாதே அந்த உலக உற்பத்தியே உருவாகுங்க. இது வந்து மனிதனுக்கு மட்டும் நீங்க சொல்லக்கூடாது, கேள்வியை வந்து சரியா கேட்கணும். அப்படி இல்லமா, மனிதனால் அடக்க முடியாது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. எல்லா உயிரினங்களாலையும் அடக்க முடியாது ஆசை. ஆசையாகப்பட்டது இருந்தாதே உலகத்தினுடைய செயல்பாடே செயல்படும். ஆசை என்பதே இல்லாமல் அங்கங்கே நின்றுச்சுன்னா அது ஒண்ணுமே உற்பத்தி என்பது இல்ல. ஆசை என்பது என்ன? சரி, நான் சொல்றேன். ஆசை என்பது என்ன? ஆசை என்பது என்ன? சிற்றின்பம் மட்டும் ஆசையா? விருப்பப்படுவது இருங்க, பார்த்து விருப்பப்படுவது மட்டுமல்ல, அனைத்துமே ஆசை. துன்பத்திற்கு காரணம் ஆசை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா கௌதம புத்தர். ஆனா அவருக்கே ஆசை இருந்துச்சா? என்ன ஆசை அப்படின்னா, இத மனிதர்களிடம் சொல்ல வேணாம், ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டா துன்பப்படுவ அப்படின்னு சொல்லி அனைவரிடம் சொல்லணும் அப்படின்றது அவருடைய ஆசை. ஏன்னா கடல் அலை இருக்கு பாத்தியா, கடல் அலைய கூட அடக்கிப்படலாம், அடக்கிருக்கான். கடல் அலை இருக்கு பாத்தியா, அந்த கடல் அலைய கூட அடக்கிருக்கான். இங்க அப்படின்னா லங்காபுரிக்கு பாலம் இட வேண்டும், சீதையை மீட்டெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இலங்கையில பாலம் தொடுக்கிறாங்க. அப்படி பாலம் தொடுக்கும் போது கடல் தேவன் வந்து அதை வந்து கலைக்கிறாரு, சிதைக்கிறாரு. அப்படி சிதைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு லட்சுமணன் கோபப்படுறேன், கடல் தேவன் மேல பானத்தை தொடுறான். அப்படி பானத்தை தொடுக்கும் போது என்ன ஆகுது, காலில் வந்து விழுகிறாரு. யாரு? கடல் தேவனாகப்பட்டவர் காலில் வந்து விழுகிறாரு. காலில் விழுந்து என் மீது பானத்தை தொடுக்க காரணம் என்ன? நான் பாலமிட்டு ரங்காபுரிக்கு செல்ல வேண்டும், அதை நீங்க வந்து சிதைக்கிற பாலத்தை, அதனால பானம் தொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சொன்ன காரணத்தினால யாரு? கடல் தேவனாகப்பட்டவன் சொல்றேன். அப்படி சொன்ன காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கடல்னு பார்த்துக்கோங்க, ஆணலை பெண்ணலை இரண்டு அலை இருக்கான். ஒரு கடல்னு இருந்தா ஆணலை பெண்ணலை இரண்டு அலைகள் இருக்கான். அப்படி இரண்டு அலைகள் இருக்கான், அதுல ஆணலை ஆகப்பட்டது நம்ம குளத்துல கிடக்க பார்த்தீங்களா, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை போல வரும். ஆனா பெண்ணலை இருக்க பார்த்தீங்களா, ஏன்னா பெண்களை வந்து அடக்கவே முடியாது. இன்னைக்கு மட்டுமல்ல, யாரு நினைச்சாலும் பெண்ணை அடக்க முடியுமா? அடக்கவே முடியாது. கோபம் வந்துட்டா அப்படி எல்லாம் சொல்லிடக்கூடாது, அடக்க முடியாது அப்படிலாம் சொல்லுமா? கோபம் வந்தாலும் ஆகப்பட்டவள் மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து குற்றங்களையும் தாங்கி கொண்டு பொறுமையா இன்னைக்கு இருக்கிறா. அப்ப அது அடக்கம் இல்லையா? ஏமா, அடக்கம் என்பது அதே பூமாதேவி. அவ கொதிச்சு எழுந்தானா பூமியை வெடிச்சு தூள் தூளா வேற யாராவது வசிக்க முடியுமா அந்த உலகத்துல? சொல்லுங்க, சொல்லுங்க. ஏமா, அதே பூமாதேவியாக விஷயத்தை சொல்லக்கூடாது சரியா? யாரு இந்த பேசக்கூடாது, வேற யாருனாலும் பேசிக்கணும். அதே பூமாதேவி இருக்க பத்தியா? இருமா, அதே பூமாதேவியாகப்பட்டவள். பேசுறதுக்கு பதில் பேசணும், சும்மா பேசிக்கிட்டே இருந்தா கடல் அரசு வந்து அவன் வந்தா இவன் வந்தாண்டு பேராசை சிற்றின்பம் மட்டும்தான் பேராசையா? நீங்க ஆசை மட்டும்தான் பேராசையை சொல்லல, முதல்ல அதை சொல்லி நினைச்சுக்குங்க. ஆசை சிற்றின்பத்தை சொன்னா, சிற்றின்பத்தை சொல்லவே இல்லைங்க. ஒரு ஆடு மாடானது ஒரு உணவை ஆசைப்பட்டால் தானே அது உண்ண முடியும், அடுத்து அதற்கான உற்பத்தி என்பது கிடைக்க, அடுத்து மறு சுழற்சி என்பது கிடைக்கும், உணவு சுழற்சி என்பது கிடைக்கும். ஒவ்வொன்று மேலையும் ஒன்னு ஒண்ணு விருப்பம் கொள்ள வேண்டும்ங்க. அது எதுவுமே சிற்றின்பம் என்பது கிடையவே கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல அம்பு விட்டுறத பத்தி சொன்னீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேட்க, நீங்க கேட்ட கேள்வி கேட்டீங்கல்ல, ஆசைய உலகத்திலேயே வந்து எது வந்து அடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கல்ல, அப்ப கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டா அதோ நிப்பாட்டிடணும். திருப்பி தொடர்ந்துகிட்டே போனா நான் என்ன சும்மா உட்காந்துக்கிட்டே நின்றுகிட்டே இருக்கிறதுக்கு வந்தனா? நீங்க சொல்ற கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்தனா? ஒரு இதை முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்து கேள்விக்கு போயிடணும், அதுக்கு பேர் தான் தர்க்கம் சரியா? நீங்க பானத்தை பத்தி சொன்னீங்கல்ல, நான் அதாவது அனுமனாகப்பட்டவன் தன்னிடம் உள்ள தான் மிகவும் விரும்பியது எது, அவன் ரொம்ப விருப்பப்பட்டது எது, அவன் எந்த பொருள் மீது ஆசைப்பட்டானா அல்லது வேற எது மேல ஆசைப்பட்டான் சொல்லுங்க. நீங்க விருப்பப்பட்ட அந்த விருப்பத்தை பத்தி சொன்னீங்கல்ல, மனிதனால அடக்க முடியாதது அப்படின்னு கேட்டீங்கல்ல. அப்ப அனுமனுக்கு எது உலகத்திலேயே விருப்பமானதாக இருந்தது? இது சாதாரணமான விஷயம் தான். அனுமன் ரொம்ப ஆசைப்பட்டது எது? ஒரு விஷயத்த பேசும்போது குறுக்க பேசக்கூடாது, அது முடிச்சிடணும்ல.
என்ன அப்படின்னா ஒரு ஆசையை பத்தி சொன்னீங்கன்னா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். திருப்பிக்கிட்டு வேற எல்லாம் போய் தொடர்ந்தீங்கன்னா சொல்லக்கூடாதுல. நான் கேள்வி கேட்டுட்டேன், பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்டுட்டேன். இப்ப கடல் அலை அந்த விஷயத்த மூலமா சொன்ன கடல் அலை எங்க அடைக்கிறீங்க? கடல காசு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்படி லங்காபுரிக்கு பாலம் இட்டு செல்லணும், லங்காபுரிக்கு பாலம் இட்டு செல்ல வேணாம் அப்படின்னு லட்சுமணனாக அப்படியே பானத்தை தொடுக்கிறான். யாரு? கடல் தேவன் மேல பானத்தை தொடுக்கும் போது கடல் தேவனை வந்து வணங்குறான். யாரு? ராமனை வந்து வணங்குறான். அப்படி வணங்கிய காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, ஆணலை பெண்ணலை, பெண்ணலை வந்து கோபமா இருக்கான். ஏன்னா பெண்களுக்கு வந்து அனைத்துமே அதிகம், பாசமும் அதிகமா இருக்கும், கோபமும் அதிகமா இருக்கும், அதிகாரமும் அதிகமா இருக்கும். பெண்களுக்கு அதிகாரமும் அதிகமா இருக்கும். அதனாலதான் கடல் அலை இருக்கு பாத்தியா, அந்த கடல் அலையில கூட ஆணலை பெண்ணலை, ஆணலை வந்து மௌனமா இருக்கும், பெண்ணலை வந்து சீறி வரும். அனைத்துமே பெண்களுக்கு அதிகம், ஆசை முதற்கண்டு அதிகமா இருக்கும் பெண்களுக்கு. அதனாலதான் அந்த பெண்ணலை ஆகப்பட்டது சீறி வருது. பாலம் தொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால லட்சுமணன் ஆகப்பட்டவன் பானத்தை தொடுத்தான். தொடுத்த காரணத்தினாலதான் ஒரு கடல் பகுதியில பெண்ணலைய ஒதுங்கி கொடுத்துச்சு. எங்க அப்படின்னா ராமேஸ்வரம். எல்லாரும் போயிருப்பீங்க, ராமேஸ்வரம் போயிருக்கீங்க இல்ல? ஏன்னா ஒரு பகுதி ஆகப்பட்டது குளத்தில் கிடக்கக்கூடிய தண்ணீர் மாதிரி வரும், மறுபகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதே மறுபகுதி ஆகப்பட்டது அனைத்து அலையுமே சீறி வரும். அது ஆண் கடல் பெண் கடல் எங்க இருக்கு அப்படின்னா ராமேஸ்வரத்துல. ஏன்னா கடல் அலைய கூட அடைக்கிறீங்க, ஆனா ஆசையை வந்து அடக்க முடியாது. இந்த இடத்துல நான் வர வேண்டும் என்பது ஆசை, உண்மை சந்திக்க வேண்டும் என்பது ஆசை, விவரத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆசை. ஏன்னா ஆசை இல்லாத மனிதன் அற மனுஷன் இருக்கான். அப்படியே நீங்க சொன்னீங்க ஆங்கிலம் இருக்கு.